கத்துடைய நாமத்துக்கு மயமே உண்டாவதாக நீங்கள் யாத்திரையை புறப்பட்டு போவீர்கள் ஆனால் அங்கங்கே போர்டு வைக்கப்பட்டிருக்கிறது கவனம் இது நெருக்கமான வழி இது குறுக்கு வழி இது ரொம்ப ரொம்ப அதிகமான டேர்னிங் உள்ள இடம் கவனம் கவனம் அப்படிங்கிற ஏராளமான எச்சரிக்கை போர்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணாத இந்த இடத்துல முந்தி போகாது இந்த இடத்துல இத்தனை மைலுக்கு மேல வேகம் போகாது என்று அங்கங்கே வாழ்க்கை பயணத்தில் எச்சரிக்கை வைக்கப்பட்டிருக்கு எச்சரிக்கை போர்டுகளை கவனிக்காம போயிட்டான் அவன் மிகுந்த ஆபத்தில் சிக்கிக் கொள்ளுகிறான் தேவனுடைய நாமத்துக்கு மயிமை உண்டாவதாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அங்கங்கே என்ன வச்சிருக்கிறார்னா எச்சரிக்கையை வைத்திருக்கிறார் நான் நினைக்கிறேன் கர்த்தருடைய பாதத்தில் பெரிய தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனுஷன் நீதிமான் என்று பெயர் பெற்ற ஒரு மனுஷன் தேவனிடத்தில் கிருவ பெற்ற ஒரு மனுஷன் அவனுக்கும் ஆண்டு என்ன கொடுத்தார்னா வானிங் அந்த எச்சரிப்பை பெற்ற உடனே அவன் யாராக மாறிட்டான்னா கர்த்தருக்கு பயந்தவனாக மாறிட்டான் நீங்கள் வேத புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அநேக காலங்களிலே தீர்க்கத்தரசிகள் தவறு செய்த ராஜாக்களை கண்டிச்சாங்க அவங்க குற்றங்களை உணர்த்தினாங்க ஆனா ராஜாக்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்கள கல்லறிஞ்சு கொன்னாங்க அவங்கள கொலை செய்தாங்க என்ன வந்து எச்சரிக்கை நீ யாரு என்று கேட்டு அவர்களை கொலை செய்தாங்க அவங்க சாம்ராஜ்யம் அழிஞ்சது ஆனா கத்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் நான் அசைக்கப்படாதபடி கத்தரை எப்போது வலது இருக்கிறார் என்று சொன்ன மனுஷன் கூட தவறு பண்ணிட்டான் கர்த்த திருக்கத்தரசை அனுப்பி அவனை எச்சரிச்சா நீ தான் குற்றவாளி அப்படின்னு சொன்ன போது அவன் என்ன பண்ணானா கொலை செய்யல அவன் நினைச்சிருந்தா கொண்டிருப்பான் மூடி இருப்பான் எவனையோ ஒருத்தனை கொண்டான இவனை வேற மாதிரி கொஞ்சிருப்பான் இவனுக்கு அவ்வளவு ஞானம் இருந்துச்சு ஆனா எச்சரிக்கப்பட்ட பொழுது அவன் தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே என்னை தள்ளிடாதியும் என் பர்சு தாவி எடுத்துக்கொள்ளாதியும் ஆண்டவரே என்னை கொன்றாதியும் என்று தேவனிடத்தில் எச்சரிப்பின் சத்தை கேட்ட பொழுது அவன் போய் விழுந்தான் பாருங்க அவனுக்கு நிலையான வாசஸ்தலத்தை ஆண்டவர் கட்டினார் அவன் பாவம் செய்தனால் அல்ல செய்யாதனால் அல்ல அவன் பாவம் செய்தான் ஆனால் எச்சரிக்கப்பட்ட பொழுது அவன் யாராக மாற்றான்னா பயந்து கத்தரிடமாய் திரும்பி தன் வாழ்க்கையை திருத்தின போது தேவன் அவனை கட்டினார் நான் சொல்லுவேன் கத்தருடைய வசனம் நமக்கு பலன் கொடுக்க வேண்டுமானால் தேவனுடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக நாம் எந்த வசனம் செவி கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா நம்ம எச்சரிக்கை கொடுக்கிற வசனத்துக்கு நாம் கவனமாக இருக்கணும் கத்தருடைய நாமத்துக்கு மய்மை உண்டாவதாக நீங்கள் இசைக்கல் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வருஷம் இருபத்தி ஆறாம் வருஷத்தை வாசித்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு எச்சரிக்கை இருக்குது துன்மார்க்கனுக்கும் எச்சரிக்கை இருக்குது நீதிமானுக்கு எச்சரிக்கை இருக்குது இந்த எச்சரிக்கையை கேட்கும் பொழுது அவர்கள் தங்கள் தவறை விட்டு திருந்துவார்கள் ஆனால் கத்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் நான் சொல்லுவேன் கத்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் இந்த கடைசி காலத்தில் நீங்கள் வர்த்திக்கணுமானா இந்த கடைசி காலத்தில் நீங்களும் நானும் வர்த்திக்க வேண்டுமானால் நான் சொல்லுவேன் நமக்கு ஒரு வசனம் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் என்ன வசனம்னு கேட்டீங்கன்னா எச்சரிக்கிற வசனங்கள் நமக்கு வான் பண்ணுகிற நம்ம எச்சரித்து கண்டித்து உணர்த்துகிற வசனங்கள் நமக்கு தேவை அதனால தான் சொன்னார் பரிசுத்தாவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் சபைகள் வாலிபர்களாகட்டும் இன்றைக்கு எந்த வார்த்தையை விரும்புறதில்லன்னு கேட்டிங்கன்னா எச்சரிக்கையின் வார்த்தை ஜனங்கள் விசுவாசிக்கிறது இல்லை ஜனங்கள் விரும்புறதில்லை ஜனங்கள் ஆலயத்தில் ஏன் தேடுறாங்கன்னா ஆசீர்வாதங்களை தேடுறாங்க ஆனால் சொல்லுமே ஆசிர்வாதத்துக்கு பின்னால் தான் எச்சரிக்கைக்கு பின்னால் தான் என்ன இருக்கு ஆசீர்வாதம் இருக்கு